हेलो फ्रेंड्स இப்போ வந்து ஒரு சல்வார் பேண்டோட பிட் இது நம்ம அந்த பீஸ்ல பிரிச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காட்றேன் இப்போ பாருங்க இதோட லெந்த் பாத்தீங்கன்னா 39 க்கும் கம்மியா தான் இருக்கு அதாவது 2 மீட்டர்ஸ் க்கும் கம்மியான லெந்த் தான் இந்த பிட்ல இவங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ நான் ஒரு சாம்பிள் பேண்ட் காமிக்கிறேன் அதோட மெஷர்மென்ட் இருக்கு இது செட் ஆகுமா அல்லது உங்களுக்கு சல்வார் பேண்ட்க்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவை அப்படிங்கறத நம்ம எப்படி கணக்கு பண்றது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட டெய்லரிங் அண்ட் டிசைனிங் சம்பந்தமான எந்த கேள்வியா இருந்தாலும் என்னோட வீடியோஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த சென்டர்ல இதோ இந்த இந்த கர்வோட இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்குது கிராச் லெந்த் தமிழ்ல சொல்லணும்னா இதுக்கு பேரு கவடு இறக்கம் ஓகேவா இங்க பாருங்க இந்த இந்த ஹைட்க்கு 16 இன்சஸ் இருக்கு இந்த பேண்டோட ஹைட்க்கு 16 இன்சஸ் இருக்கு இந்த யோக் பார்ட் பாத்தீங்கன்னா 8 இன்சஸ் வருது பேலன்ஸ் வந்து இந்த கர்வ் ஷேப்ல நமக்கு வந்துருது 8+8 வந்து 16 प्लस और हाफ एन इंच क्राच नमक ओकेवा पैंट 39 लेंथ पाती 42 अब मेटीरियल नमक नम्ला पैंट ड्राफ्ट पन्न मुडियुमा अब नम्म चेक पन्नलाम ओके पैंटो हाइट नम्म पाकनो अब योक पार्ट बॉटम वरिक्कुम उल्ल मेशर्मेंट नम्म मेशर पण्णिक्कलाम ओकेवा इदु पार्त्तींगन्ना 35 इंचस वरुदु नमक्कु इंद बॉटमोड सेंदु अदावदु बॉटम फिनिश इरुक्कु इल्लैया इंद इडत्तुक्कु पार्त्तींगन्ना 35 इंचस वरुदु सो इंद इंद बॉटम पैंटोड अंद इदु वंदु डबल रेंडु 35 नमक्कु वेणुम ओके अदु इरुक्का पार्ப்போம் இந்த மெட்டீரியல்ல இத நம்ம எப்படி லே பண்ணனும் அப்படினாக்க அதையும் நான் இப்போ இந்த வீடியோல காட்றேன் உங்களுக்கு இத ஓபன் பண்ணிட்டு நமக்கு வாங்குன அந்த புது மெட்டீரியலை நம்ம இப்போ ஓபன் பண்ணி இங்க பாருங்க இது கரை பாகம் ஓகேவா செல் வெட்ஜ் அப்படினு சொல்றது இதுதான் அந்த கரை பாகம் செல் வெட்ஜ் இந்த செல் வெட்ஜ் எல்லா மெட்டீரியல்லயும் எல்லா மெட்டீரியல் இன் தி சென்ஸ் அது வந்து தறியில நெய்யப்பட்ட ஓவன் கிளாத்தா இருந்ததுனா இந்த மாதிரி செல் வெட்ஜ் இருக்கும் ஓகேவா இந்த செல் வெட்ஜையும் இந்த செல் வெட்ஜையும் நம்ம உள் பக்கமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அதாவது இது ரைட் சைடு இது ராங் சைடு ஓகேவா அந்த மாதிரி இத நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லே பண்ணிக்கலாம் இது வந்து சுடிதார் பேண்ட்க்கான ஐ மீன் சாதாரண சல்வார் பேண்ட்க்கு நம்ம லே பண்ற விதம் இதே விதம் தான் எந்த டிராஃப்டிங் நம்ம பண்ணனும்னாலும் நம்ம இத தான் ஃபாலோ பண்ணுவோம் அதாவது ராங் சைடுல தான் நம்மளோட மார்க்கிங்ஸ் வரும் அது ஏன் வந்து ராங் சைடுல நம்ம மார்க் பண்ணனும் அப்படினாக்க நம்மளோட ராங் சைடுல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் ஓகேவா இந்த மார்க்கிங் டீடைல்ஸ் வந்து நமக்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மார்க்கிங் பண்றோம் ஓகே அந்த மார்க்கிங் வந்து இன்சைடுல இருந்ததுனா நம்மளோட
ஸ்டிச்சிங் க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்றோம் ஓகேவா இப்ப பாருங்க இத வந்து உல்டா பண்ணிட்டேன் இந்த மெட்டீரியலை உல்டா பண்ணிட்டேன் இந்த லெந்த் வைஸ் க்கு நான் இத ஃபோல்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபோல்ட் கீழ வர மாதிரி போடுறோம் ஆர் அதர்வைஸ் இந்த ஃபோல்டை நம்ம வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இந்த பேண்டோட லெந்த் என்னவோ நமக்கு 35 இன்சஸ் அதோட லெந்த் இருந்தது யோக் இல்லாம 35 இன்சஸ் வந்து சோ இதுல வந்து அந்த 35 இன்சஸ் இருக்கா அப்படி பார்க்கலாம் ஓகே இதுல வந்து 33 இன்சஸ் இருக்கு அப்ப இன்னும் 35 க்கு நமக்கு பத்தல சோ இந்த வந்து 35 க்கு நம்ம இங்க எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இவ்ளோ ஃபேப்ரிக்ஸ் தான் நமக்கு மிச்சமா இருக்கு லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு தான் நமக்கு லெஃப்ட் ஓவர்ல இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரியா இப்போ இத என்ன பண்ணலாம் 35 இன்சஸ் வேணும் பிளஸ் நமக்கு 2 இன்சஸ் இந்த பாட்டம்ல நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த பட்டி ஃபினிஷ் பண்றது அதாவது பாட்டம் பேண்டோட பாட்டம் ஃபினிஷ் பண்றதுக்கு நமக்கு இந்த இடத்துல மெட்டீரியல் தேவை அதுக்கு நம்ம இது கூட தான் அலவன்ஸ் ஆட் பண்ணுவோம் பட் இந்த மெட்டீரியல் நமக்கு பேண்ட்க்கே பத்தாம இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல அலவன்ஸ் ஆட் பண்றது கஷ்டம் சோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெயின் பேட்டர்ன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம அடிஷனலா ஆட் பண்ணி நம்ம இந்த பட்டி ஃபினிஷை நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ மெயின் பேட்டர்ன் நம்ம எப்படி டிராஃப்ட் பண்றதுங்கிறத பாத்துக்கலாம் பாருங்க இந்த லென்த் வந்து என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா 35 இன்சஸ் நமக்கு ஃபினிஷ்டு அதாவது ஸ்டிச் பண்ண அப்புறம் வர்ற ரியல் பேட்டர்ன் 35 இன்சஸ் இருக்கு இந்த பேண்டோட லென்த் சோ நான் வந்து இங்க மேல 1/2 இன்ச்ச நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது மேல இருக்க ஏன்னா இது போயிட்டு நம்ம யோக் கூட ஜாயின் பண்ணோம் சோ அந்த இடத்துல நமக்கு சீம் அலவன்ஸ் தேவை அதனால அந்த இடத்துல அரைய விட்டுட்டு இங்க வந்து 35 இன்சஸ் எவ்வளவு வருமோ அந்த மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 35 பிளஸ் 1/4 இன்ச் சீமுக்கு இருந்தா போதும் இதை நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் நான் இப்போ இந்த லேயிங் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு இந்த பேண்ட் எப்படி வந்து நீங்க ஒரு சல்வார் பேண்ட்டை எப்படி எடுத்தோன்னு மெஷர் பண்றது அதை எப்படி வந்து இன்வெர்ட் பண்ணி லே பண்றது தென் நம்மளோட பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இங்க பாருங்க 35 இன்சஸ் பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் நமக்கு 1/2 இன்ச் வேண்டாம் 1/4 இன்ச் கூட போதும் ஏன்னா இதுல நமக்கு மெட்டீரியல் இல்லை சோ 1/4 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இத வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதோட யோக் பார்ட் நம்ம எங்க எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்மளோட யோக் பார்ட் எடுக்கிற இடமா இருக்கும் இந்த இடம் வந்து கால்களோட இடமா இருக்கும் உங்களுக்கு நாடா ஏதாவது வேணும்னா இங்க அப்பர் பார்ட்ல இருக்கிற இடத்துக்கு நமக்கு நாடா கட் பண்ணிக்கலாம் சோ இந்த 2 மீட்டர் ஃபேப்ரிக்லயே நம்ம 42 இன்ச் ஹைட் உள்ள ஒரு பேண்ட்டை எப்படி டிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவா நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களோட சந்தேகங்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்